கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ மக்களே, ஊழியர்களே, போதகர்களே, சுவிசேஷகர்களே, விசுவாச மக்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். நான் இந்த பதிவை உங்களுக்கு முன்பாக வைக்கிறதன்ற நோக்கம், இந்த நாட்களில் தேவ ஊழியர்கள், போதகர்கள், நல்ல வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்த ஊழியர்கள் சிலர் இப்பொழுது உள்ள இந்த வைரஸ் தாக்கி நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போய்விட்டார்கள். நம்முடைய போதகர்கள், ஊழியர்கள் காக்கப்படணும். அதற்காக நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டியது கடமை. ஜெபிக்கிறோம், இல்லாமல் இல்லை, ஜெபிக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் உள்ள மூத்த ஊழியர்கள், ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே ஊழியர்கள், நாங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்ட போது போதகர்கள், அதாவது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க, இந்த வைரஸ் என்ன ஒன்றும் செய்யாது, எனக்கு ஒன்றும் மாஸ்க் தேவையில்லை, நான் எல்லோரும் கூடயும் போவேன், எந்த கூட்டத்துக்கும் போவேன் அப்படின்னு சிலர் ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருக்கிறது ஆபத்தை விளைவிக்கிறதா இருக்கிறது. நாம் இன்னும் மேற்கொண்டு நம்முடைய ஊழியர்களை நாம் இழந்து போகாமல், ஊழியர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கேர்ஃப்ரீ டாக்கெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு உங்களை காத்து கொள்வதற்கு, உங்கள் குடும்பத்தை காத்து கொள்வதற்கு கவனம் செலுத்துங்கள். உண்மைதான், ஒரு அடக்கம், ஒரு மரித்து விட்டால் அடக்கம் பண்ண போக வேண்டியிருக்கிறது, நோயாளிகளை பார்க்க போக வேண்டியிருக்கிறது. சில போதகர்களுக்கு வெளியில் இருந்து விசுவாசிகள் தங்களை வந்து பார்க்க வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது, அதனாலே மற்றவர்கள் வரணும்னு விரும்புகிறீங்க. இது எல்லாமே இந்த கிருமிகள் பரவுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. நான் இந்த பதிவை போடுகிறதுன்ற நோக்கம், இனி நாம் எந்த ஊழியரையும் இழந்து விடக்கூடாது என்ற ஒரு ஆதங்கத்தில் உங்கள் மேல் பாரத்தோடு நான் இதை சொல்கிறேன். இன்றைக்கு கூட ஒரு நல்ல தேவ மனிதர் நித்தியத்திற்குள் போய்விட்டார். நம்முடைய சென்னையில் இதெல்லாம் நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஆகவே நான் இந்த பதிவை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். தயவு செய்து ஊழியர்களே, விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நெருக்கமாக இருக்காதிருங்கள். வீடுகள் சந்திக்க இப்பொழுதெல்லாம் போக வேண்டாம். உங்களை சந்திக்கவும் ஆட்கள் வர வேண்டும் என்று விரும்பாதிருங்கள். நீங்கள் ஃபோன்லேயே செல்ல பேசிக்கிடுங்க. இப்போ தான் அதுக்குள்ள அனுகூலங்களாக இருக்குதில்ல, அதை பயன்படுத்திக்கிடுங்க. தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு உங்களை இந்த கிருமிகளிடமிருந்து காத்து கொள்ளுங்கள். நான் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகம் முழுவதையும் பற்றி பிடித்திருக்கிற இந்த வைரஸ், இந்த கிருமி, அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். இது உலகத்தில் சாத்தானிடத்திலிருந்து அல்லது மனுஷரிடத்திலிருந்து தீங்கு, தேவன் படைத்த இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று வந்திருந்தால், நாம் இவ்வளவு காலம் எவ்வளவு உருக்கமாக ஜெபம் பண்ணினோம், 2 நாளாகமும் 7:14 சொல்லி எல்லாரும் கதறி அழுது தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினோமே, இப்படி நிறைய நாம் ஜெபம் பண்ணினோம். இப்படி நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இருக்கும்போது நாம் ஜெபித்திருக்கிறோம். இவ்வளவு ஜெபித்தும் இந்த நோய்கிருமி நீங்கவில்லை, மாறாக அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறது உலகம். இதற்கு காரணம் நிச்சயமாக
மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களில் சீடர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னவென்று கேட்கிறார்கள். அப்படியே கடைசி காலத்தில் அடையாளங்களை சொல்லி கொண்டு வரும்போது இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், ஆனால் முடிவு உடனே வராது. யுத்தங்களின் செய்தி, அப்புறம் கொள்ளை நோய், இதெல்லாம் வர வேண்டியது, இதெல்லாம் வரும், இதெல்லாம் வர வேண்டியது அப்படி சொல்லுகிறார். இந்த நாட்கள் என்ன சம்பவிக்கும், இன்னும் என்னெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் இனி வரும் நாட்களில் சம்பவிக்க போகிறது. ஆகவே இந்த நாட்களில் நாம் அதிகமாக பின்பற்ற வேண்டியது, அதாவது மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்ற செய்தியை நாம் பரப்ப வேண்டும். மாறாக நாம் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாதபடி நாம் கவனமாக இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மீடியாவை கத்த தந்திருக்கிறார், சுவிசேஷத்தை பரப்புவதற்காக மீடியாவை பயன்படுத்துங்கள். யாரை இந்த நோய் தாக்கும், யார் நாளைக்கு உயிரோடு இருப்பார்கள் தெரியாது. என்னை கேட்கிறவர்களே, நாம் நாளைக்கு இருப்போமா, நமக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட நிலையற்ற வாழ்வை உடைய நாம் ஒருவரை ஒருவர் தாக்குகிறோமே, ஒருவர் குற்றத்தை நாம் ஒருவர் ஒருவரை பற்றி குறையை மீடியாக்களில் சொல்லி அவர்களை தூஷிக்கிறோமே, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் அல்லவா? இந்த உபத்திரவமான, இந்த கொடூரமான ஒரு பாதிப்பு, இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல், நிறைய மீடியாக்கள் அப்பட்டமாய் தாக்கி பேசுகிற அதெல்லாம் தயவு செய்து வேண்டாம், தயவு செய்து வேண்டாம். நல்ல சுவிசேஷம் சொல்லுங்க, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் செய்த தவறை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒப்புரவாகுங்கள், இயேசுவின் இரக்கத்தை பெறுங்கள். நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன் என்றால் அவருடைய சுத்த கிருபை அல்லவா? கிருபை யாருக்கு கிடைக்கும்? வேத சத்தியங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமே அன்பானவர்களே. தயவு செய்து இன்னொரு விசுவாசியை, இன்னொரு ஊழியக்காரரை நீங்கள் குறைவாக பேசாதிருங்கள். அப்படி பேசுகிற காரியங்களை நீங்கள் பார்க்க ஆர்வப்படாதிருங்கள். ஒருவரை பற்றி ஒருவர் தவறான செய்தியை பரப்பும் போது அதை பார்க்கிறவர்களை எத்தனை பேர் என்று பார்த்தால் அது பல லட்சம் பேர் அதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் நல்ல கிருபை பெறுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை குறைய பேர் தான் பார்க்கிறார்கள். துர்ச்செய்தியை நிறைய பேர் பார்க்கிறார்கள். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது. ஆகவே உங்களிடத்துல யாரை பற்றியாவது குறை சொல்லி ஒரு ஒரு வாட்ஸ்அப்போ அல்லது ஃபேஸ்புக்கிலேயோ அல்லது எதில் ட்விட்டரில் எதிலையாவது உங்களுக்கு செய்தி வந்தால் அதை ஆர்வமுடன் வாசிக்காதிருங்கள், அதை வாசிக்க விரும்பாதிருங்கள். அந்த தலைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், உடனடியாக அதை டிலீட் பண்ணுங்கள், அதை இன்னொருவருக்கு ஃபார்வர்ட் பண்ணாதிருங்கள். தயவு செய்து இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்கள் நீங்கள் உயிரோடுப்பீர்களா, நான் உயிரோடுப்பீர்களா என்று சொல்ல முடியாத இந்த அச்சமான, இந்த பயங்கரமாக நம்முடைய நம்மோடு கூட இருந்த நல்ல பலசாலிகளான ஊழியர்கள் சிலர் போய்விட்டார்களே, அதன் கவலை இல்லையா? உங்கள் மன உடையவில்லையா? நம்மோடு கூட நல்ல பலசாலிகளாக இருந்தவர்கள் போய்விட்டார்கள், எத்தனை ஊழியர்கள் போய்விட்டார்கள், திறமையான பிரசங்கிகள் போய்விட்டார்கள். நான் மட்டும் நிலையாய் இந்த பூமியில் இருப்பேன் என்ற எண்ணமா? வேண்டாம்,
வேண்டாம். தயவு செய்து துர்ச்செய்தியை பரப்பாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த பாரத்தை சென்னையில் உள்ள மூத்த ஊழியர்களுக்கு கொடுத்ததினால் அவர்கள் எல்லார் சார்பில் நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தயவு செய்து நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரியராயிருங்கள். யாருக்கு விரோதமாக நீங்கள் பேசினீர்களோ, செய்திகளை அனுப்பினீர்களோ, அவர்களோடு ஒப்புரவாகுங்கள். நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போம் என்று நிச்சயமில்லையே. பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலை சூழ்ந்திருக்கிற நேரம், ஒப்புரவாகாவிட்டால் பரலோகம் போக முடியாதே, பரலோகம் போக முடியாதே. உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டானால் காணிக்கையை பலிபீடத்தின் முன் வைத்துவிட்டு முதலாவது போய் ஒப்புரவாக பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்று சொல்லியிருக்கிறாரே. பிறரை குறை சொல்லி அதற்கென்று நாம் மீடியாக்களை பயன்படுத்தி மிக தீவிரமாக பரம்ப விட்டு ஊழியமும் செய்கிறோமே, பிரசங்கமும் செய்கிறோமே, அது எப்படி முடியும்? இயேசு பார்த்து கொண்டு, இயேசு இருக்கிறார், நிஜமானவர் இயேசு, பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், அவர் பார்க்கிறார். எல்லாரும் காக்கப்படணும். ஆகவே எல்லாரும் ஒப்புரவாகுங்கள், ஒருவரோடு ஒரு மன்னிப்பு கேளுங்கள். இதை பரிசுத்த ஆவியானவர் உன் மேல் உள்ள அன்பினால் சொல்லுகிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் நான் பேசுகிற இதற்கும் ஏதாவது குதர்க்கமாக நீங்கள் பதில் சொல்ல எத்தனை படாதிருங்கள். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு நம்மளை நேசிக்கிறார், நாமும் எல்லாரையும் நேசிப்போம். ஆண்டவர் இயேசு உங்களை காத்துக்கொள்வாராக. இந்த பொல்லாத சூழ்நிலையில் ஊழியர்களே, போதகர்களே, நீங்கள் உங்களை கர்த்தர் காப்பாராக. ஆண்டவருடைய மதில் உங்களை சூழ இருப்பதாக. ஆண்டவருடைய வேலி, இன்விசிபிள் ஃபென்சிங், உங்களை சுத்திலும் காவலாய் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி அக்கினி மதிலாய் இருந்து உங்களை காப்பாராக. இனி ஒரு ஊழியரையும் நாம் இழக்க ஆயத்தமாயில்லை. கவனமாக இருப்போம். அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிறது, நன்றாய் ஜெபம் நடத்துகிறீர்கள், வாரத்தோடு தான் ஜெபம் நடத்துகிறீர்கள், பிரசங்கங்கள் பண்ணுகிறீர்கள், தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் பிறர் மனநோக எதுவும் செய்யாதிருங்கள், பிறர் நம் மனநோக பேசாதிருங்கள். இந்த நாட்கள் என்ன நாட்கள் என்று பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்கள், வருகை சீக்கிரம் இருக்கிறது. இதில் அவர்கள் அந்த பாவம் செய்கிறார்கள், இவர்கள் இந்த பாவம் செய்கிறார்கள் என்று நீங்கள் குற்றப்படுத்தி நொந்து போயிருக்கிற உள்ளங்களை இன்னும் நோகடிக்காதிருங்கள். அவர்களை பாவங்களை அறிக்கை செய்யும்படி வழி நடத்துங்கள். தவறு செய்கிறவர்களுக்கு இயேசுவிடம் மன்னிப்பு உண்டு என்று வழி நடத்துங்கள். முகத்தை நீங்கள் குரூரமாக வைத்து கொண்டு கடினமான வார்த்தைகளை சொல்லி விசுவாச மக்களை, ஊழியர்களை மனநோக பண்ணாதிருங்கள். உங்கள் பிரசங்கத்திலோ, நீங்கள் ஜப நடத்துகிற ஜப குறிப்பிலேயோ யாரையும் நீங்கள் புண்படுத்த வேண்டாம் என்று நான் ரொம்ப தயவாய் கனிவாய் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பாரம் உங்களுக்கு இருக்கிறது, எல்லாம் அன்பினால் செய்யப்படட்டும், எல்லாம் அன்பினால் செய்யப்படட்டும். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்லியிருக்கிறது. விசுவாசம், அதில் அன்பு இருக்கிறது, விசுவாசத்தில் பரிசுத்தம் இருக்கிறது, விசுவாசத்தில் பிறநலம் கருதுவது இருக்கிறது, விசுவாசத்தில் நிறைய ஆவிக்குரிய குணலட்சணங்கள் உள்ளடக்கியது. விசுவாசம் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பயன்படுத்துவதல்ல விசுவாசம். நீங்கள் விசுவாசத்தோடே பேசுங்கள். யார் பாவம் செய்தார்கள், என்ன பாவம் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், எங்கே செய்தார்கள், இந்த ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம். அன்பான சகோதரர்களே, போதகர்களே, பிரசங்கிகளே, தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, அதெல்லாம் வேண்டாம். இயேசு இன்னும் கிருபாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் நியாயாசனத்தில் ஏறவில்லை. நீங்களும் கிருபை, உங்கள் வசனம் கிருபை புரிந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருப்பதாக. தேவன் ஒரு நாளும் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கண்டமினேஷன் தேவன் நமக்கு கொடுக்கல, மினிஸ்ட்ரி ஆஃப் கிரேஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார். மர்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் மர்சி, மன்னிப்பு உண்டு. கிருபாசன தண்டையில் தைரியமாய் போகலாம். உன்னுடைய தவறுகளை ஆண்டவர் மன்னிப்பார்.
நீங்கள் ஊழியரா இருந்தாலும் சரி, எவ்வளவு கால ஊழியரா இருந்தாலும் சரி, உங்கள் தவறுகளை அறிக்கை செய்யுங்கள், இயேசு மன்னிப்பார் என்று அவர்களை கிறிஸ்துவனிடத்தில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி வழி நடத்துங்கள். புண்படுத்தாதிருங்கள் எந்த சபை பிரிவையும், எந்த ஊழிய பிரிவையும், எந்த சபை பிரிவையும், யாரா இருந்தாலும் ஒருவரையும் இந்த நாட்களில் வேதனைப்படுத்தி பேசாதிருங்கள். சத்தியத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் உதவும். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த காரியங்களில் உங்கள் மூலம் மனவருத்தப்பட்டவர்களோடு நல்மனம் பொருந்துங்கள். சந்தோஷமா இருங்கள். ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பிறரை உற்சாகப்படுத்த வார்த்தை உண்டானால் உற்சாகப்படுத்தி சொல்லுங்கள். பிறரை மண்டையில ஒரு அடி அடித்து கீழே தள்ளுகிற வார்த்தைகளை தயவு செய்து பேசாதிருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கிருபை தருவார், உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது, அதுவே இந்த பயங்கரமான சூழ்நிலைக்கு காரணம் என்று அறிந்து வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுவதற்கு சுவிசேஷ பிரபல்யம் செய்யுங்கள். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் என்று ரட்சிக்கப்படாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவர்களோடு இயேசுவை பற்றி சொல்லி இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று பிரசங்கம் பண்ணுங்கள். இயேசுவின் வருகை குறித்து பிரசங்கிக்காத பிரசங்கிமார்கள் அதை பிரசங்கிக்க ஆரம்பியுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம். நம்ம எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுவோம். ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவோம். ஒருவரோடு பேசும்போது இன்னொருவரை பற்றி குறை பேசாமல் இருப்போம். இன்னொரு ஊழியக்காரரை பற்றி நாம் குறை பேசாமல் இருப்போம். தீமையான எந்த காரியத்தையும் பிறரை பற்றி பேசாமல் இருப்போம். உங்களுக்கு விரோதமாக யார் குற்றம் செய்திருந்தாலும், உங்களுக்கு கெடுதியாக எது செய்திருந்தாலும் மன்னித்து விடுங்கள். அவள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காத்திராதிருங்கள். நீங்கள் மன்னித்து விடுங்கள். இயேசுநாதர் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரே, உங்களுக்கு உங்கள் ஜெபம் கேட்கப்படுவதற்காக நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் மன்னிச்சிருவோம், ஒற்றுமையா இருப்போம். இந்த பயங்கரமான வைரஸ் பரவி இருக்கிற நாட்களில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாய் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம்மை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காவல் நம்மை சுற்றிலும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நம்மை பூமியிலே ஜீவனோடு வைத்து இன்னும் பல கோடி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க சாட்சியாயிருக்க தேவன் நம்மை பலப்படுத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா ஊழியர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். உங்களை யாவருக்கும் ஆண்டவர் இந்த அனுக்கிரகத்தை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். இயேசப்பா, நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். ஐயா தேவனே, இயேசப்பா, இப்பொழுது உள்ள சூழ்நிலையில ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் 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 பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து மன்னித்தது போல் ஒருவரை ஒருவர் மன்னித்து, ரெண்டு ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி, ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றி இந்த நாட்களில் ஆண்டவர் இயேசுவே நாங்கள் ஒற்றுமையாயிருக்கிறதை நீர் கண்டு எங்கள் நாட்டிலே நீர் இறங்கி கிரியை செய்யணும். எங்கள் பட்டணத்தில், எங்கள் தமிழ்நாட்டில் கர்த்தர் இறங்கி கிரியை செய்யணும். இனி நாங்கள் ஒரு ஊழியரை கூட இழக்க விரும்பலப்பா, ஒரு ஊழியரை கூட இழக்க விரும்பலை. ஒருவரையும் இந்த நோய் கிருமி தாக்காமல், இந்த பாதிப்புக்குள் ஆளாகாமல் எல்லாரும் காக்கப்பட உம்முடைய பலத்த காவல், உம்முடைய பலத்த காவல் உம்முடைய ஊழியக்காரர்களையும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுற்றி இருந்து காத்துக் கொள்வதாக. ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து, ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு பேருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென். இந்த பகிர்வை நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அனுப்புங்கள். கர்த்தர் இயேசு நமக்குள்ளே மிகப்பெரிய ஒற்றுமையை தந்து ஆசீர்வதிப்பார். God bless you.